ஸோ இப்போ ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது தெரியும், நல்லா அப்படியே பல 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 பலான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த ஸ்கின் கேர் இந்த கோடை காலத்தில் வெயில் காலத்தில் தோல் பராமரிப்புக்கு கொஞ்சம் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த தோல் பராமரிப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அதாவது நம்ம இந்த ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்களா, சோற்று கற்றலை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது இந்த ஆலோவேரா. இந்த ஆலோவேராவை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குவோங்க நம்ம. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு தோல் பராமரிப்பு ஜெல் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆலோவேராவை நல்லா கழுவிக்குவோம். வெளியவே இருந்ததுனால ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, அதனால் ஃபுல்லாக கழுவிக்கலாம், தோலை முதல்ல கழுவிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம், சின்ன சின்ன பீசஸ் ஆக்கிக்குவோம். அதே மாதிரி இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய வளவளப்பான ஜெல் பகுதி தான் நம்மளுக்கு தேவை, அதனால் ரெண்டு சைடு இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இந்த பகுதியும் கட் பண்ணிட்டோம்னா, தோலை எடுத்துட்டோம்னா உள்ள ஒரு வளவளப்பான ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 15 ml ஸ்பூனில் வர அளவுக்கு நம்ம இந்த அலோவேரா எடுத்துக்குவோம். என்னென்னா இந்த ஆலோவேராக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகியிருக்கு. ஏன்னா நிறைய ஸ்கின் கேர் ஜெல்லில் இந்த ஆலோவேரா தான் யூஸ் பண்ணப்படுது. நம்ம ஊரில் மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம், ஒரு இயற்கையான விஷயம் இந்த ஆலோவேரா. அதனால் நாம் இந்த ஆலோவேரா ஜெல்லை இந்த மாதிரி நேச்சுரலான முறையில் எடுத்துக்குவோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம தேங்காயோட மிக்ஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அருமையான மாய்ஸ்சரைசர் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 30 ml இருக்குது. இந்த 30 ml ஆலோவேராவை இதில் நம்ம இப்போ போட்டுக்கிட்டோம். இது வந்து செக்கில் அரைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஒரு ஸ்பூன் 15 ml எடுத்துக்குவோங்க. ஸோ எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த தேங்காயையும் ஆலோவேராவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 20 நிமிஷமாவது நம்ம இதை நல்லா ஊற வச்சாதான் இது நல்லா மிக்ஸ் ஆகுங்க. என்னென்னா சில பேர் வந்து இதை அடுப்பில் போட்டு தேங்காய் எண்ணெயை 20 நிமிஷம் கொதிக்க விட்டு கூடவே வந்து இதையும் போட்டு அலோவேராவையும் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டியே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து அதை ஆயிலாக ஒரு 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காகவும் முடிகளுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதை உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது நம்மளுக்கு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிருது. இதை நம்ம அந்த மாதிரி சூடுபடுத்தி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறத விட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலான நம்மளுக்கு ஒரு ஜெல்லாக நம்மளுக்கு கிடைச்சிருதுங்க. ஸோ ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். இது மெயினாக ரெண்டுக்குமே நிறைய ஆரோக்கிய நன்மைகள் உண்டு. மெயினான விஷயம் இது நம்ம உடம்புல மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை அப்படியே பாதுகாக்கும். இந்த ஈரப்பதத்தை நம்ம அப்படியே பாதுகாக்கிறதுனால நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சரும பிரச்சனைகள் பல விஷயங்கள் குறையுங்கிறது தான். பிக்மெண்ட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸு, கருவளையம், பருக்கள், தோல் வறண்டு போகிறதுனால வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தோல் அரிப்பு, ஈவன் எக்ஸீமா முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது, அடிக்கடி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடிகளோட ஆரோக்கியத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இது நம்ம அப்ளை பண்ணிட்டு வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பேக்கை, இந்த நேச்சுரல் பேக்கை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது முகம், தோல், முடிகள் போன்ற எல்லா சருமங்களுக்கும் ஏற்ற ஒரு இயற்கையான மாய்ஸ்சரைசராக இது இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமா ஃபேஸில். நல்லா வளவளப்பாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஈவினிங் நேரத்தில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஏன்னா ஈவினிங் நேரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஊற வச்சு ஒரு 1 hour கழித்து நல்லா அது ட்ரை ஆகி காஞ்சதுக்கப்புறம் நல்லா உணர்ந்துடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் கழுவி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூரிய ஒளியில் போகும்போது பண்ண முடியாது, ஆனால் சூரிய ஒளியிலேருந்து டேமேஜ் ஆன தோல்களை பாதுகாக்க திரும்பி வந்ததுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணோம்னா போதும், ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முகத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஊற வச்சு ஒரு 10 minutes ஆகுது. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியும், நல்லா அப்படியே பளபளபளபளபளன்னு இருக்கு. ஸோ 1/2 hour ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. பண்ணணுன்னா உங்களுக்கு முகம் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சோப்லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி சோப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் துண்டால் ஒத்தி எடுங்க. உங்களோட ஃபேஸில் அந்த மாய்ஸ்சரைசிங், அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மைங்கிறது இருக்கணும். இருந்தால் தான் அது உங்கள் தோள்களுக்கு நன்மை தரும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.